ஹை நண்பான அந்த விபின், ரொம்ப நாளாகவே நிறைய பேர் ராயல் அட்வென்ச்சர் ஸ்பின் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபைனலி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம ராயல் அட்வென்ச்சர் ஸ்பின் தான் வந்து பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 5000 ஆர்பி பாயிண்ட் இருக்குது, எவ்வளோ சப்ளை ட்ராப்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன ரிவார்ட்ஸை ரிடீம் பண்ண முடியுது, எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி பிக் ஷவுட் ஆடியோ மிஸ்டர் ரீஜோயிட்டி. ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கேள்விப்படுறேன். 100 days நான் ஸ்டாப் லைவ் ஸ்ட்ரீம். இதுக்கு முன்னாடி 50 hours நான் ஸ்டாப் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காரு, 66 hours நான் ஸ்டாப் லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 days நான் ஸ்டாப் லைவ் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டில் அவரோட சேனலில் லைவ் ஸ்ட்ரீம் வந்து போயிட்டு தான் இருக்குது, பட் பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 பேர் தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. இந்தியாவில் இதுக்கு முன்னாடி யாராச்சும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் 100 days லைவ் ஸ்ட்ரீம் அவரோட சேனலில் தான் வந்து பார்க்குறேன். அவரோட டெடிக்கேஷனுக்காக கண்டிப்பாக நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். அவரோட சேனல் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்குது. ஸோ நான் இப்போ ஸ்பின் பண்ணல ஏதாச்சும் ஒரு விபிஎன் வந்து கனெக்ட் பண்ணிப்பேன், பட் இந்த தடவை எந்த ஒரு விபிஎனுமே வந்து கனெக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் விக்டர் கேரக்டர் எக்யூப் பண்ணியிருக்கேன் அண்ட் ஸ்கின் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன், கூடவே விக்டரோட ட்ரெஸ்ஸையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். பட் இப்போ நிறைய பேரோட மைண்ட் வைஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 4934 ஆர்பி பாயிண்ட் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ரிவார்ட்ஸை இதில் இருந்து எடுத்துடலாம் அப்படின்னு தான் வந்து தோணுது. பட் இருந்தாலும் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி நான் எதுக்கு கொடுப்போம் அப்படின்னா இந்த 3-seater ஷெல் த்ரோன் மோட்டர் சைக்கிள், இந்த 3-seater தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. ஏன்னா இந்த 3-seater வெஹிக்கிள் ஸ்கின் எதுவுமே வந்து கிடையாது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ஃபிட் ஹெட் கியர் நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம இதை மோட்டர் சைக்கிள் ஸ்கின் எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 3 premium கூப்பன் இருக்குது, இதையும் ட்ரை பண்ணணும். அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி கிரேட், ஆர்பி கிரேட்டில் இருக்கிற மேக்ஸிமம் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த சீசன் 14 வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்துட்டு ஆர்பி கிரேட்டில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்பி கிரேட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. லெட்ஸ்கோ, நம்ம ஸ்பின் வந்து பண்ணிக்கலாம். டேப் டு ஸ்டார்ட். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 பேட்ஜ் இருக்குது. கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 அந்த இதுவும் இருக்குது, டோக்கனும் இருக்குது. சாரி, அந்த 5 ஆர்பி பேட்ஜ் இருக்குல்ல, இதை வச்சுட்டு நம்மளால் 2 தடவை ஒரு இதுக்கு வந்து ஸ்பின் பண்ணிக்க முடியும். லெட்ஸ்கோ, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே, ஒரு ஸ்டெப் வந்து மூவ் ஆயிருக்கு. எஸ் யூஷுவல் நம்ம போன தடவை வந்து பண்ணோம்ல, அதே சேமில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவை வந்து பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்துட்டு ஒரு பெஸ்ட் வேயாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேரோட ஸ்கின் வந்து பார்த்துருக்கேன். ஓகே, ஃபெயிலியர், மறுபடியும் ஃபெயிலியர். கண்டிப்பாக இதில் வந்துட்டு ஒரு ஸ்டெப் ஓகே, 2 steps அகைட் போயிருக்கு. இதுதான் வந்துட்டு நமக்கு தேவை. ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 58 ear drops நமக்கு வந்துட்டு கிடச்சிருக்கு. இந்த இதை தான் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இனிமேல் வந்துட்டு நம்ம ஆர்பி பாயிண்ட் வந்துட்டு ரிடீம் பண்ணிக்கலாம். ரிடீம் போயிட்டு ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு 2500 ஆர்பி பாயிண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம இதை பை பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, ஃபஸ்ட் இவ்வளோ இதுக்கு வந்துட்டு நம்ம பை பண்ணிக்கலாம். ஸ்கின் டேப் டு ஸ்டார்ட். ஓகே, ட்ராப்பை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிங்கிள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 வர மாதிரி. ஸோ இதே மாதிரிலாம் வந்து போயிடுச்சு அப்படின்னா வேறு லெவலாக இருக்குமே. ஓகே, விபிஎன் வித்தவுட் விபிஎன் வந்துட்டு ஒர்க் ஆகுதோ? ஒரு டைம். ஸோ மறுபடியும் வந்து ஒரு டைம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா 2 வந்துட்டு பேக் டு பேக். இதே மாதிரி ஃபெயிலியர் ஆக போச்சு அப்படின்னா மேக்ஸிமம் இருக்கிற எல்லா ரிவார்ட்ஸையும் வந்துட்டு நம்மளால் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஒரு வேளை ஸ்கிப் பண்ணால் அப்படின்னா அதாவது வந்து கிடைக்காமல் இருக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபெயிலியர். ஓகே ஓகே, மறுபடியும் வந்துட்டு ஒரு ஸ்டெப் வந்து போயிருக்கு. 20 points, அந்த பாயிண்ட். ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே வந்துட்டு 3 times வந்து போச்சுன்னா எவ்வளோ பெரிய ஒரு லக்காக இருக்கும்ல. ஃபெயிலியர், நைஸ். மறுபடியும் ஃபெயிலியரா? சரி, பார்த்து பண்ணுங்கய்யா. ஒரு ஸ்டெப் தான் வந்து போயிருக்கு. ஸோ 2-3 times வந்துட்டு நமக்கு அந்த அட்வான்ஸ் 2 வந்து போயிடுச்சு அப்படின்னா உண்மையிலே ஒரு ஈஸியாக வந்துட்டு நமக்கு அந்த 8 drops வந்து கிடச்சிரும். இனி 2 times நம்ம ஸ்கிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட்வான்ஸ் 1, அட்வான்ஸ் 1. ஆக்சுவலாக நீங்கள் எதை வந்து ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் கண்டிப்பாக வந்து கமாண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அட்வான்ஸ் 1. ஓகே, ஸோ டோட்டலாக வந்துட்டு எவ்வளோ? ஓகே, 178 தான் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் தானே அந்த 3-seater எடுக்கிறது. 3-seater இங்கே முக்கிடும்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு கேவலமாக போயிட்டுருக்கு. ஏ 2 times
என்னடா இப்படி பண்ணுறீங்க? இட்ஸ் ஓகே. ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ ரொம்ப மொக்கத்தனா வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, இதே மாதிரி போனீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். போக மாட்டேங்கிறாங்களே. ஓகே, அட்வான்ஸ் ஒன். அந்த சவுண்டு கேட்கும் போதே எரிச்சலாக இருக்குது, போங்கடா அப்படின்ட்டு. ஓகே ஓகே, ரெண்டு டைம் இதே மாதிரி. இதுதான் வேணும், இதே மாதிரி வந்து பண்ணுங்க, வேற லெவலாக இருக்கும். அட்வான்ஸ் ஒன் அண்ட் இந்த டைம் வந்துட்டு அப்படி ரெண்டு வாட்டி, ஒரே ஒரு வாட்டி தான் நமக்கு இது வரைக்கும் அட்வான்ஸ் டூ டைமாக வந்து போயிருக்கு. ஓகே, மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைமாக தான் இருக்குது. ஓகே, கலெக்ட். ஏய், சத்தியமாக நான் இது தெரியாமல் கொடுத்தேன். அது எப்படா சி, நான் கலெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அது தெரியாமல் வந்துட்டு அட்வான்ஸில் வந்து கொடுத்துட்டேன். ஓகே, சூப்பர். டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 298 ஆகிடுச்சு. இன்னும் வந்துட்டு ஓகே ஃபெயிலியர். இது என்னடா அதை விட? ஓகே, 58. இதுதான் டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு தடவை வந்துட்டு நமக்கு அட்வான்ஸாக வந்து போயிருக்கு. நைஸ், வேறு லெவல். இதே மாதிரி ஒரு வாட்டி கூட போயிடுச்சு அப்படின்னா நல்லாயிருக்கு. ஓகே, ஒரு வாட்டி தான். ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 RP பாயிண்ட் இருக்குது. டச்சும் பண்ணி தானே ஆகணும், எங்கே ரிடீம் பண்ணுறது? ஓகே, ஒரு 1000 வந்துட்டு நம்ம ரிடீம் பண்ணிக்கலாம் பார்ப்போம். ஓகே, 100 வந்து ரிடீம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக வந்துட்டு எனக்கு மேக்ஸிமம் எனக்கு அந்த இது வேணும், அந்த 3-seater வேணும். கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரீமியம் கூப்பன், இந்த அவுட்ஃபிட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு அவ்வளோ பெருசாக தெரியல. ஏன்னா அவுட்ஃபிட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு ஏகப்பட்ட நல்ல அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஏ, ஒரு வாட்டியாக கொடுக்குறாங்கடி. ஸோ டோட்டலாக 376 ஆச்சா? டே, என்னடா பண்ணுறீங்க? ஸ்கிப்பை ஒரு வாட்டி ஸ்கிப் எடுத்துகிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, டே ஒரு வாட்டி அப்படி டைரெக்டாக மறுபடியும் ஃபெயிலியரா? டே, இது பார்க்கும்போதே உண்மையிலே ரொம்ப சங்கடமாக இருக்குது. என்கிட்ட வர நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, ப்ரோ நீங்கள் பண்ணுங்க, ப்ரோ நீங்கள் பண்ணுறத பார்த்துட்டு தான் ப்ரோ நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அண்டு ஓகே, என்னை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க இங்கே. அட்வான்ஸ் ஒன்று, ஏ ஃபெயிலியரில் கொண்டு விட்டுறாதீங்கடா, மனசு உண்மையிலே ரொம்ப வலிக்குது. எரிச்சல் பண்ணுறாங்களே. ஓகே, டே ஒரு வாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸாக வந்துட்டு ஒரு வாட்டி கொண்டு விடுச்சு அப்படின்னா உண்மையிலே ரொம்ப நல்லா. டே 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 ஃபெயிலியரில் ஏண்டா இப்படி விடுறீங்க? இன்னும் வந்துட்டு 29. டே, 23 ட்ராப் தாண்டா இருக்குடே. இவனுங்க வேறு, டே இவனுங்க வேறு ஒவ்வொன்றா வந்து கொண்டு விட்டுருக்காங்க, உண்மையிலே வெறுப்பேற்றிட்டுருக்காங்க. ஓகே, ஒரு வாட்டி அப்படி மூணில் போய் நின்னா தான் என்ன சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஓகே, டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மள்கிட்ட 456 ஆகிடுச்சு. ஓகே, நமக்கு 480 ட்ராப்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ மோட்டர் சைக்கிள் வந்து ரிடீம் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்கே ஃபுல்லாக போயிடும்னு நினைக்கிறேன். ஆர்பி கிரேட்லாம் அப்படி கோவிந்தா தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். அண்டு இது தவிர வந்துட்டு ப்ரீமியம் கூப்பன் வரைக்கும் எடுக்கலான்ட்டுருக்கேனே. ஐயோ, ப்ரீமியம் கூப்பனும் எடுக்க முடியாது. ப்ரீமியம் கூப்பன் எப்படியாவது எடுத்துடணும் நமக்கு வந்து, மற்றதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னாலும். ஸோ நமக்கு வந்து ப்ரீமியம் கூப்பன் அண்டு இந்த 3-seater. ஓகே, ஒரு வாட்டி போயிருக்கு. டே போங்கடா, இதை பார்க்கும்போது எனக்கே 476 ஆகிடுச்சு. இன்னும் வந்துட்டு 3. ஐயோ, ஆர்பி பேட்ஜே முடிஞ்சிச்சா? அடே ஆப் பண்ணுறீங்க? எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே வந்துட்டு இதுக்கு தான் ஃபுல்லாக வந்துட்டு இதுக்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறது, பண்ணிவிடுவோம் மேக்ஸ். ஓகே, எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இதுக்கே ஸ்பெண்ட் பண்ணிடலாம். நமக்கு ஆர்பி கிரேட் அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். வேறு ஏதாச்சும் ஆர்பி நமக்கு கிடச்சிது அப்படின்னா நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மோட்டர் சைக்கிள் ஒரு 2000 பாயிண்ட்லாம் இருக்கிறவங்களுக்கு மோட்டர் சைக்கிள் வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஃபெயிலியர். டேய், அட்வான்ஸாக 2 டைம் போனேன், என்ன தான் என்ன ப்ரோ இவனுங்க பண்ணிகிட்ருக்கானுங்க?
ஓகே, இதே மாதிரி வந்துட்டு ரெண்டு வாட்டி கொடுத்தேன் அப்படின்னா என்னடா பண்ணீங்க, குறைஞ்சாடா போயிடுவீங்க. ஓகே, நமக்கு வந்துட்டு எப்படியும் ஓகே, வேற மாதிரி வேற மாதிரி நம்ம சொன்னது வந்துட்டு அவங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்துட்டு ஓ மை காட், என்ன ப்ரோ லக், இது வேற லெவல் லக் அப்படின்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் த்ரீ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20-20 ஓகே, சொன்னது வந்து கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபெயிலியர் சரி, ஒரு வாட்டி த்ரீ டைமாக வந்து கொண்டு விட்டீங்க அப்படின்னா ஃபைனலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆர்பி பாயிண்ட் எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ 576 பேண்ட் நமக்கு வந்துட்டு சப்ளை ட்ராப்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்மளோட ஷெல் த்ரோன் மோட்டர் சைக்கிளை வந்துட்டு ரிடீம் பண்ணிக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே வந்துட்டு நம்ம ரிடீம் பண்ணிக்கலாம். நம்ம என்ன சொல்கிறது, நம்ம நம்மளோட ப்ரீமியம் கூப்பனே வந்துட்டு ரிடீம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷெல் த்ரோன் மோட்டர் சைக்கிளை ரெடியும் பண்ணிப்போம். வேற லெவல் வேற லெவல் வேற மாதிரி இருக்கு. ஓகே, கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரீமியம் கூப்பன் மேக்ஸ். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூணு ப்ரீமியம் கூப்பனை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். வேறு என்னத்தை கலெக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு எதுவும் தெரில. அண்டு கிளாசிக்கோட ஸ்க்ராப் இதுக்கு பதிலாக வந்துட்டு ஆர்பி கிரியேட் ரெடியும் பண்ணலாம் அப்படின்னு தோணுது, பார்ப்போம். ரெண்டு கடைசியாக வந்துட்டு ரெண்டு இதுதான் வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியுது, பார்ப்போம். சில்வர் இதுக்கு நான் வந்து ரெண்டு கிளாஸிக்கே ரீம் பண்ணியிருப்போம் போங்கடா அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலி வந்துட்டு நம்மளோட மோட்டர் சைக்கிள் ஸ்பின் நம்ம எதுக்காக ஸ்பின் பண்ணமோ அது வந்துட்டு நமக்கு கிடச்சிச்சு, எங்கள் ஷெல் த்ரோன் மோட்டர் சைக்கிள். ஸோ ஏன்னா என் எந்த ஒரு ஸ்கின்னுமே இல்லை, இந்த த்ரீ சீட்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் எம்டி எந்த ஒரு ஸ்கின்னும் இல்லை. ஃபைனலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷெல் த்ரோன் மோட்டர் சைக்கிள் ஸ்கின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிடச்சிச்சு. வேறு ப்ரீமியம் கூப்பன் அஸ் யூஷுவல் வேறு என்ன பண்ணுறது, லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதான் வந்து ரிடீம் பண்ணியிருந்தேன். அண்ட் மோட்டர் சைக்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டோட தான் வந்து ரிடீம் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஸ்பின் பண்ணி உங்களுக்கு என்னென்ன கிடச்சிது அப்படின்றத கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பரம் பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.